ஸோ ஹே கேஸ் நான் உங்கள் இடத்துல இருந்துட்ட பாணி சோ இன்றைக்கி யோக வாஷிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வழக்கான நம்மட்கள் வந்து இந்த கர்ம கர்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பாவம் இவனுக்கு எப்போ என்னுடைய கர்மத்தை கழிப்புது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க இல்லைங்களா ஸோ இன்றைக்கி வந்து அதற்குண்டான தெளிவான ஒரு விடை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ முன்னாடி வந்து ஒரு முனிவர் வேடன் அவங்களுடைய பேச்சுக்குண்டானதை கேட்டுகிட்டே இருக்கும் வேடன் வந்து கேள்வி கேட்க முனிவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும் ஸோ இந்த கதையெல்லாம் வாஷிஷ்டர் ராமருக்கு சொல்லிகிட்டு இருக்காருங்கிற நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ எஸ் கதைக்குள் கதைக்குள் கதை அப்படிங்கிற மாதிரி இன்செப்ஷன் பணம் மாதிரி ஒடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சரி இப்போ வேடன் வந்து கேள்வி கேட்கறார் பூர்வ கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்வினை கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு உண்டு யாருக்கு கிடையாது ஸோ பூர்வ கர்மம் இல்லாதவர்கள் முன்வினை கர்மம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் சரி இந்த கேள்வி கேட்குறார் சரிங்களா கேட்டோம்னா அவர் முனிவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு படைப்பு அப்படிங்கிறது ஆதியில் ஏற்படும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக தான் எல்லாமே இருந்தாங்க அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பேத புத்தி அப்படிங்கிறது இல்லை பேத புத்தி என்ன இரண்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துல மனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை எது மேலே ஒரு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நான் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லை எல்லாமே சமமாகும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு சில ஆன்மாக்கள் மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகுது எப்படி அப்படின்னு சொன்னால் நான் என்ற அந்த ஒரு அகமவன் நான் இது எனக்கு வேணும் நானும் நீயும் வேறேங்கிற மாதிரி ஒரு ஒரு மனோ மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ஆன்மாக்களுக்கு தானாகவே ஏற்பட்டு ஒதுக்குது இது எதனால் ஏற்படுது உணர்ச்சிகள்னால ஏதோ ஒன்று மேலே பார்க்கக்கூடிய விருப்பங்கள்னால மோகம் அப்படின்னு போன பதவியில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஏதோ ஒன்று மேலே விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அது என்ன அது அது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன எண்ணம் மேலிடும் பொழுது நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையிலேருந்து விலகி வந்துடுறாங்க இப்படி தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த நிலையிலுக்கு வந்து வராமல் இருந்தவர்கள் தான் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபுருஷர்கள் அவர்கள் அதே நிலையில் அப்படியே இருந்த எது அந்த பிரம்ம நிலையில் அப்படியே இருந்து அவர்களுடைய காலத்தை வந்து அப்படியே கழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அவர்கள் நி நிதர்சனமாக அவங்க அப்படியே இருந்துக்கிட்டாங்க சரிங்களா ஆனால் இந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை வந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு தன்மையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறப்பு அப்படிங்கிற இந்த திட சம்பந்தமான உடல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சியில் நம்ம வந்து மாட்டி தழைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அதில் நிம்மதியாக பெசாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நம்மளாக போய் வாலண்டியராக காசு கொடுத்து வினையை வாங்கின மாதிரி ஏதோ ஒன்று மேலே பார்த்து ஆசைப்பட்டு ஆகாது நல்லா இருக்கிது எனக்கு நினைக்க போக அந்த ஒரு நினப்பு அப்படியே நாள் பட நாள் பட நாள்பட திடமாக அந்த ஒரு திடமான அந்த ஒரு நினப்பு தான் இது இது தான் நான் இது தான் எனக்கு வேணும் நாங்கள் போனால் தான் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்க அதை வந்து பூர்த்தி செய்வதற்காக அதற்கு ஏதுவான ஒரு உடலையும் எடுத்துகிட்டு கீழே வர அது கீழே வந்ததோடு நின்னதா இல்லை கே ஆசைப்பட்டதை அனுபவித்ததோடு நின்னதான்னு கேட்டால் இல்லை பிறகு எப்படியாகி போச்சு பார்க்குறது மேலெல்லாம் ஆசை அது வேணும் இது வேணும் இது இப்படி தான் இருக்குது இது இப்படி தான் இருக்குதுன்னா அந்த ஒரு நினப்பை அப்படியே திட சம்பந்தமாக நின்று ஒரு காரணத்தினால நாம் இன்றைக்கி பிறப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் தான் உண்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நினப்பில் வந்து சீக்கிட்டோம் இப்படி தான் கர்ம பலன் அப்படிங்கிறது ஒரு முதல்ல ஒரு உயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்குது பிரம்மநிலையோடு பேசாமல் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல கர்மமே இல்லையே ஏன் அங்கே தான் செயலே இல்லையே அங்கே தான் நான் நீங்கிற வேறுபாடே இல்லையே எல்லாம் அமைதியாக இருக்குது அப்போ எதுவுமே ஒரு செயல் இல்லைங்கும் போது கர்மம் அப்படின்ற எப்படி இருக்கும் செயல்னால் கர்மம்னால் ஒன்று தானே இப்போ உங்களுக்கு ஒரு செயலே இல்லை அதுக்குண்டான வினையும் இல்லை அப்போ எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமெல்லாம் ஒன்றும் இருக்காது எப்போது இந்த ஒரு திட சம்பந்தமான ஒரு நிலைக்கு நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது வருதோ அங்கே முடிஞ்சது அங்கே தான் ஃபஸ்ட்டு கர்மம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்க போகுது அதற்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறப்பு இறப்பு மோட்சம் பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானம் அஞ்ஞானம் உணர்ச்சியோடு இருத்தல் உணர்ச்சி இல்லாமல் இருத்தல் இந்த மாதிரி பல விதமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கிது இப்போ இது எல்லாமே அந்த முதல் அசைவு அந்த நான் என்ற அந்த ஒரு நினப்பு அந்த அசைவில் வந்தது தான் சரிங்களா அப்போ அசைவு உள்ள ஒரு தன்மை அசைவற்ற ஒரு தன்மை இதெல்லாம் எது உடலா இல்லையே வழக்கமாக சொல்கிறது தான் மனம் அப்போ மனம் வந்து அசைவற்ற ஒரு தன்மையில் இருந்தால் அது மோட்சத்திற்கு உண்டான வழி மனம் அசைந்தால் பிறப்பிற்கு உண்டான வழி இவ்வளோதாங்க லாஜிக்கு அப்போது மனம் அசைவிட்டு இருந்தால் கர்மபலன் அந்த இடத்தில் ஏற்படுவது இல்லை மனம் அசிந்து கொண்டே இருந்தால் கர்மபலன் அப்படிங்கிறது அந்த இடத்துல தானாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் இப்போது இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நானன்ற அகம்பாவத்தோட கீழே வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது எதுனால ஏற்படுதுன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றை போல தான் இந்த விஷயங்களும் இதுவும் ஒரு தான் இந்த ஒளி என்ன நீங்கள் லைட்டுன்னு நினைக்கக்கூடாது இந்த ஒளி என்னென்னா உணர்ச்சிகள்னால் ஏற்படக்கூடியது சரிங்களா உணர்ச்சிகள் தான் இந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எது மேலே ஒரு பந்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் தான் ஏற்படுது அப்போ இந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக நமக்கு அந்த பந்தங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏற்பட ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து தோற்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அதற்கு உண்டான தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்வதற்காக போய்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம வந்து மாட்டி தெளச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் இது இதுதான் வந்து நம்ம ஜகரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாட்டி சாக்கரம்னு சொல்லக்கூடிய விழுப்பு நிலை இல்லை கனவு நிலையிலும் இதே தான் சொப்பனம்னு சொல்லக்கூடிய கனவு நிலையிலும் இதே தான் வரும் இந்த நிலையில் பொழுது இந்த இரண்டு நிலைகளில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் உணர்ச்சியோடவும் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அதே நீங்கள் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லக்கூடியதுக்கு போங்க பார்க்கலாம் எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்கு வரல அங்கே தன்னுடைய பழைய நிலைக்கு வந்து அந்த இடத்துல போயிடுது அது அங்கே நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது பெசாமல் அமைதியாகிடுவீங்க ஞானியர்களுக்கு அது தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் எல்லாருமே இந்த ஆழ்ந்த உறக்கம் போகும்பொழுது அந்த பழைய அந்த பிரம்மநிலையோட அந்த ஆன்மா வந்து எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படி அமைதியான ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல போயிடுது அந்த இடத்துல தோற்றங்கள் இல்லை அந்த இடத்துல எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை நீ நான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான எந்த விதமான அசைவும் அந்த இடத்துல இல்லை அசைவற்று ஒரு தன்மை போகுது அந்த இடத்துக்கு இப்போ பெசாமாயிடுது அப்போ இந்த இடம்தான் உண்மையாலுமே இந்த ஆன்மாவனுடைய ஒரு நிலையாக இருக்கக்கூடியது அப்போ மித்தது எல்லாமே என்ன என்ன இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அப்படிதாங்கிறது எங்கேயாவது விளக்க முடியுமா விளக்க முடியாது ஏன் ஆகாய சுரூபமானது ஆகாயத்தை எங்கேயாவது விளக்க முடியுமா அதுபோர் இப்படி இருக்குது இந்த மாதிரி இது நெட்டையாக இருக்கு குட்டையாக இருக்குன்னு எதாவது விளக்க முடியுமா இல்லை அதுபோரு இவ்வளோ நீளமாக இருக்குது இவ்வளோ குறுகி இருக்குன்னு விளக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஆகாய சுரூபியானது அப்போ இந்த ஆகாய சுரூபியானதுலேருந்து தான் இந்த மாதிரி மனோமாறுதல்கள் வரும்பொழுது இந்த மனோமாரதல்கள் மட்டும் எப்படி உண்மையான நிதர்சனமாக இருக்க முடியும் நீ என்னமோ இது தர்மங்கிற இது என்னமோ கர்மங்கிற தர்மம் என்ன இந்த மாதிரி நியதிகள் அப்படின்லாம் சொல்கிற நியதிகளை பின்பற்றுற அதனால் வந்து நிறைய செயல்கள் செய்கிற அதனால் உனக்கு ஏதோ பலன் வருதுங்க இதெல்லாம் எப்படி நீ வேறுபாடு அப்படிங்கிறத நீ பார்க்குற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வந்தது இந்த ஒன்றுலேருந்து தான் வரும்பொழுது இந்த மனோ வேறுபாடு யார் உண்டு பண்ணோம் அதுவும் நீ தான் பண்ணினேன் இப்போ இந்த மனோ வேறுபாடு உன்னால் தான் ஏற்பட்டுது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட இதை வந்து உன்னால் ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகும் இதுக்கு காரணம் நான் தான் இதுக்கு காரணம் நான் தான் பண்ணினேன் இதனால தான் எனக்கு இப்படி நடக்குது எப்படி அந்த பேச்சை சொல்கிறேன் எல்லாமே ஆகாய சுவரூபமானது எதற்குமே ஒரு அர்த்தமே இல்லை எல்லாத்தையுமே யார் உருவாக்குனா எல்லாத்தையுமே நீ தான் உருவாக்குனே எல்லாத்தையும் நீயே உருவாக்கி போட்டு நீயே உனக்கே விதித்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ இருந்துக்கிட்டு இருக்க அதற்கு வந்து நீ ஒவ்வொரு பேர் வச்சுக்கிற இது தான் கர்மம் இது அப்படி தான் இருக்குது இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பேர் வச்சுக்கிற இதற்கு பேர் தான் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது இந்த மனமானது அசைந்து கொண்டே இருந்தால் அது அஞ்ஞானம் அவ்வளோதான் இந்த அஞ்ஞானம் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் உனக்கு பிறப்புங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அது பல லட்சம் பிறப்பு வருஷம் வருஷம் ஆனாலும் சரி பல ஆயிரம் லட்சம் பிறப்புகள் எடுத்தாலும் சரி மனிதனாகவே பிறக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் பிறந்துக்கலாம் அது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் இந்த அசைவு மன அசைவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது வரைக்கும் அது ஒளி மாதிரி ஒளி எங்காவது ஒரு இடத்துல போய் நிற்குமா பழியேறு நடிக்கும் அதுபோல் நீ பார்க்குறது எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ அந்த ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாத்து மேலேயும் விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் உனக்கு இந்த மனசு செஞ்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு பிறப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீ ஒரு செயல்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுக்கு தான் கர்மம்னு பேர் அப்போ நீ தொடர்ந்து பிறப்படுத்திக்கிட்டே இருப்பேன் எப்போது இதற்காக நீ முயற்சி செய்து அமைதியான ஒரு மனோநிலை வந்து இந்த அசைவிற்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறாயோ அன்னைக்கே உனக்கு ஞானம் அப்படிங்கிறது சித்திக்கும் அங்கே தான் உனக்கு மோட்சம் அப்படிங்கிறதே ஏற்படும் இந்த அசைவு அப்படிங்கிறது மனதளவில் ஏற்பட்டே ஆக வேண்டும் இந்த ஒரு நிலைக்கு சென்றவர்களே பாண்டியத்துவம் பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க பாண்டியத்துவம் பெற்றவர்கள்னு என்ன பாண்டியர்கள் பாண்டியத்துவம் பெற்றவர்கள் ஒரு வித்தையில் பிஸ்து கிங்கு அவங்க வித்தையினுடைய எல்லை கண்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் பாண்டியர்கள் அப்படிங்கிற பாண்டியத்துவம் பெற்றவர்கள்னு பாண்டியர்கள் ஒரு இனம் இருக்குது அதை நீங்கள் இது பண்ணக்கூடாது இந்த பாண்டியத்துவம் அப்படிங்கிற வார்த்தையும் புரிஞ்சுக்கணும் பாண்டியத்துவம் அப்படின்னு சொன்னால் வித்தையில் வந்து உயர்ந்த சிறந்தவர்கள்னு இப்போது இந்த பாண்டியத்துவம் பெற்றவர்களால் தான் என்ன உண்மையான நிலை அப்படிங்கிறத நல்லாக உணர்ந்துக்க முடியும் ஸோ இது இது எல்லாமே நான் தான் உண்டு வந்தேன்னா இப்போ இது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா இப்போ நானே அதை ரிவர்ஸ் பண்ண முடியும்ல அப்படிங்கறது உணர்ந்து ரிவர்ஸும் பண்ணினவங்க தான் பாண்டியத்துவம் பெற்றவர்கள் ஞானியர்கள் அப்படி சொல்லிக்கலாம் ஞானியர்கள் சரிங்களா சரி இப்போ இந்த பாண்டியத்துவம் பெற்றவங்க பார்த்தீங்களா இந்த பாண்டியத்துவம் பெற்றவர்களுக்கு அவருடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னு சொன்னால் என்னை கேட்டாங்க இல்லையா இந்த அமைதியான மனோ நிலை இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா அந்த வேடன் தேவலோகம் போய் அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள் எல்லாம் நீங்கள் கைப்பற்றுறீங்கன்னு வச்சுப்போம் தேவலோகத்தில் அப்படி கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கக்கூடிய பொன்பொருள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த பொன்பொருள் எல்லாம் கைப்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அத்தனையுமே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொன்பொருட்களையும் வஸ்துக்களையும் நீங்கள் கைப்பற்றுனீங்கனாலும் சொல்லக்கூட இந்த பாண்டித்துவம் பெற்றவர்களுக்கு அது ஒரு இம்மை அளவு கூட ஈடாகாதான் இந்த எல்லாமே சமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வாய்க்க பெற்று அதனுடைய நிலையை உணர்கிறார்கள் பாருங்கள் அந்த நிலையில் வாயிக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுடைய நிலையை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சொர்க்கத்தினுடைய அத்தனை செல்வங்களும் பெற்றிருந்தாலும் அது வந்து ஒன்றுத்துக்குமே ஈடாகாதான் அவர்கள் அவ்வளவு சிறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஞானியர்கள் இந்த எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ந்த அந்த பாண்டியத்துவம் பெற்றவர்கள் அப்படின்ட்டு அப்போ அது எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் ஞானியர்கள் வச்சு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே தான் உலகமும் சரி இந்த படைப்பும் சரி எல்லாமே தான் அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அது போல தான் நம்ம கண்ணுக்கு அது தெரியும் அதே பொருளை வேறு ஒருத்தன் வேற ஒரு கண்ணோட்டத்தில் தெரிஞ்ச அவனுடைய அறிவை பொறுத்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா அது அவனுக்கு தெரியும் அப்போ அவர் அவர் எந்த ஒரு அறிவின்படி அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதன்படி அவர்கள் பார்ப்பது அனைத்துமே அவர்களுக்கு வந்து தெரியுது இது தர்ம கர்மத்தை பொறுத்து தர்ம கர்மங்களும் கூட இன்க்ளூடட் தான் ஒருத்தனுக்கு நியாயம்னு இருக்கிறது இன்னொருத்தனுக்கு அநியாயம் இருக்கும் ஒருத்தனுக்கு அது செயல்னு தோன்றது ஒருத்தர் இதுக்கெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னு தோணும் அப்போ இதெல்லாம் எதை பொறுத்துது அவரவரோடைய அறிவையும் அவரவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை பொறுத்துது அப்போ நீ வந்து விழிப்பு நிலையில் இருந்தாலும் சரி கனவு நிலையில் இருந்தாலும் சரி இதெல்லாம் சும்மா நீ ஒரு விளக்கத்துக்காக சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா எதுவுமே உண்மை இல்லை இந்த பூமியும் உண்மையில்லை இந்த உடலும் உண்மையில்லை எல்லாமே உன்னுடைய கற்பனை தான் நீ தான் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் ஆதியில் தோன்றுன அந்த ஒரு நினப்பு முதல் முதல் உனக்கு வந்து நெருப்புனால் சுடும் தண்ணின்னா குளிரும் காற்றுனா அசையும் நிலம்னால் கெட்டித்தன்மையாக இருக்கும் ஆகாயம்னால் எல்லாம் ஏற்று பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியதுங்க நீ முதல் பிறப்பு ஆதியில் நீ ஒரு முடிவுக்கு வந்த பார்த்தியா அந்த முடிவு அப்படியே திடமாக நின்று போச்சு இது மாறுபாடாக உன்னால் உணர முடியிறதே இல்லை ஏன்னா நீ ஆதியிலேருந்து அதை நம்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைப்பாடு உனக்கு அப்படியே நினச்சி நின்றுட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நீ சொல்லக்கூடிய இந்த தர்ம கர்மங்கிறது இதுதான் உண்மை இது இப்படி தான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்மையில் இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் உண்மையாலும் உங்கள் முன்னாடி எதுவுமே இல்லை எல்லாமே உன்னுடைய கற்பனை இந்த ஒரு நிலையை உணர்ந்து நீ அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கற்பனை தான் அப்படியே தெரியும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ நீ சொல்லக்கூடிய பூர்வ கர்மம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயங்கள் தேசம் காலம் கிரியை அதாவது செயல்கள் இது எல்லாமே உண்மையான என்னென்னா உன்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி இருக்கு வருங்க அந்த உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி இருக்கு வருங்க இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அறிவினுடைய ஒளி தான் போய் உணர்ச்சிகளாக இது எல்லாத்துலேயும் மேலேயும் போய் உட்காந்துக்குது இல்லையா அப்போ இந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒளியினுடைய வெளிப்பாடு தான் இது இது உண்மைன்னு சொன்னேன்னு உண்மை உண்மைன்னு சொ இது உண்மை இல்லைன்னு சொன்னோம் உண்மை இல்லை ஏன்னா என்ன உண்மை இல்லைன்னு வாயார சொல்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை ஆத்மார்த்தமாக அதை தெரிஞ்சு உணர்ந்து நம்பி சொல்லலாம் அப் அதுலேருந்து வரணும் பிகாஸ் நீ உண்மைன்னு சொல்கிறது எப்படி அந்த ரூட்லேருந்து வெளியே வருதோ அதுபோல் அது உண்மை இல்லைங்கிறது அந்த ரூட்லேருந்து வெளியே வரணும் அது உணர்ந்து வெளியே வரும்போது இது உண்மையாலுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையினால் ஏற்படக்கூடியது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அசைவற்ற ஒரு தன்மையில் ஏற்படக்கூடியது அப்போது இப்படி எல்லாம் அசைவற்று ஒரு தன்மைக்கு போய் நீ நின்று எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒன்று தான் எல்லாமே சமமாக தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும் போது இப்போ எங்கேருந்து வந்தது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சு இல்லையா ஸோ இது நான் வீடியோ போடுறதுக்கோ நீங்கள் கேட்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும் ஒரு சிலதுக்கு குழப்பமாக கூட இருக்கலாமா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது எப்போவுமே வசிஷ்டு சொல்லிகிட்டே தான் இருப்பார் இதெல்லாம் பிரம்மத்தினுடைய நிலையை ஓரளவுக்கு விளக்கித்தான் சொல்ல முடியும் நம்ம இந்த ஒரு புக்கு பார்த்தோமே தாத்தாத்திரேயரோடது ஸோ அந்த அந்த ஒரு புக்கில் வரும் சரிங்களா எல்லாமே உனக்கு வாயாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏன்னா வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்குறத எப்படி வார்த்தையில் சொல்ல முடியும் அது நீ தான் அந்த இடத்துல நின்று உணர்ந்து பார்க்கணும் அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் இப்படி தான் இருக்குது கரெக்ட்டு தான் அப்போ பெரியவங்க இதை ஒன்று சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது அப்போ அந்த நிலைக்கு எப்படி போகிறது அமைதியார் வேறு ஒரு பதிலுமே அவங்க வரதில்லை அமைதியார் வேலை முடிஞ்சுது பேசாமல் அமைதியாக இருந்தேன்னா எல்லாமே உனக்கு வந்து தானாகவே வாய்க்கப்பெறோம் தானாகவே உனக்கு வந்து தெரிய போகிறோம் பிறப்புங்கிறதும் எந்த ஒரு காரணத்திற்கும் இல்லாமல் எதர்ச்சியாக ஏற்பட்டது தான் முதல் அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது அந்த பிரம்மத்திலேருந்து பிரிந்து வந்த அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது எதர்ச்சியாக ஏற்பட்டது தான் சரி வந்துட்டேன் அப்படியே நின்று இருந்திருக்கலாம் அங்கிருந்து இந்த உணர்ச்சி வசத்தால் நீ வந்து திருப்பியும் பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி முதல் பிறப்பு அப்படின்னு ஏற்பட்டது எதர்ச்சியாக நடந்தது மோட்சமும் அதுபோலவே எதர்ச்சியாக நடக்கும் ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் எப்படி அந்த இது தானாக நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்ததோ அதுபோல் இந்த மோட்சம் அப்படிங்கிறதும் தானாக நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீ கொடுக்கணும் இது கொடுத்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லாமே உனக்கு தானாக வாய்க்கப்படும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நீ வந்து இது தர்மம் இது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கு நீ போகாத இது வந்து முழுக்க முழுக்க ஒவ்வாத ஒரு பேச்சு எல்லாமே ஒன்றுமே இல்லாத தன்மையில் இருந்தது ஒன்று வந்தது நீயுமே ஒன்றுமில்லாத ஒரு தன்மை தான் இங்கே உடல்னு ஒன்று இல்லவே இல்லை இங்கே நீ பார்க்குற உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை நீ முழுக்க முழுக்க நீ இது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால இது உண்மையாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீ வரும்பொழுது இது எதுவுமே உண்மை இல்லைன்னு புரியும் இப்போ இது கர்மம்னு ஒன்று இல்லை கர்மத்தை அனுபவிப்பன்னு ஒருத்தன் ஒன்றும் இல்லை கர்மத்தை வந்து அனுபவிக்காத ஞானியர்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகும்போது இது எதுவுமே இல்லைன்னு ஆயிரும் அப்போ அவங்க தன்னை ஞானின்னு சொல்லிக்க மாட்டாங்க நான் இந்த கர்மத்தை அனுபவிக்காதவன் இதிலிருந்து இருந்து விடுபட்டவனுங்கிற ஒரு பேச்சை அவங்க கிட்ட இருந்து வராது அவங்க எப்படி இருப்பாங்க சும்மா இருப்பாங்க அவ்வளோதான் சொல்லறேன் சும்மா எவ்வளோ தான் ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த கர்மம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னும் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுருப்போம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கியூண்டையில் பார்ப்போம் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு அதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும்போது வரையும் தொடர்ந்து நிலை நான் அவங்கள திறந்து நன்றி কচ্ছি বেল কচ্ছি বেল